ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் கர்ல் டாமஸ்ட்ரி. மேஜிக் எப்பவுமே ரொம்ப இம்ப்ரெசிவா ஒரு கியூரியாசிட்டியோட ரொம்ப பெரிய சீக்ரெட்டை மறைச்சு வச்சு நம்மளுக்கு காட்டுறதுனால அது மேல ஒரு ஆர்வம் இருந்துகிட்டு தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம வீடியோல பென்ஹார்ட்டோட எக் மேஜிக்ல இருந்து ஃபயர் அண்ட் வாலட் ட்ரிக் வரைக்கும் ஏகப்பட்ட மேஜிக்கோட சீக்ரெட்ஸா ரிவீல் பண்ண போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி தமிழ் கர்ல் டாமஸ்ட்ரி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணா இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் எல்லாம் உங்களை தேடி வரும் தானா. இட்லியோட டேஸ்ட் இட்லியில் இல்லை, அது தொட்டுக்கிற சட்னியில் தான் இருக்கு. அந்த மாதிரி இந்த வீடியோட பர்ஃபார்மன்ஸும் சேனலோட க்ரோத்தும் ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் கொடுக்குற லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்ல தான் இருக்கு. ஸோ மறக்காம அதை பண்ணிடுங்க. இப்போ குயிக்காக வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. பென்ஹார்ட் எக் மேஜிக் ட்ரிக். பென்ஹார்ட் பிரிட்டன் காட் டேலண்ட் ஷோல ஏகப்பட்ட அமேசிங்கான மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் ஆடிஷனில் பண்ண இந்த மேஜிக் எல்லாரையுமே ஷாக்காக வச்சதுன்னு சொல்லலாம். அப்படி அவர் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். ஒரு கிளாஸும் அதுக்குள்ளே ஏகப்பட்ட பீஸ் ஆஃப் பேப்பர்ஸோட ஸ்டேஜுக்கு வர மேஜிஷியன் அவர் கையில் இருந்த விங் ஃபேனால் அந்த பேப்பரை பறக்க வச்சு அதில் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரை மட்டும் பிடிச்சி ஜட்ஜ் சைமன் கிட்ட கொடுத்து ரீட் பண்ண சொல்லும்போது அதில் எக்னு எழுதியிருந்தது. அந்த பீஸ் ஆஃப் பேப்பரை கையில் விசிறியால் வச்சு அசைக்க ஆரம்பித்ததும் ரியலான மேஜிக்கே ஆரம்பிச்சது. மேஜிஷியன் அதை அசைக்க அசைக்க அது ஒரு நிஜமான எக்காக மாற ஆரம்பிச்சிடுது. அதை ஜட்ஜஸ் கண்ணு முன்னாடியே உடச்சு அங்கே உள்ள எல்லாரையும் அசந்து போக வச்சிடுறாங்க. எப்படி இந்த ட்ரிக்கை பண்ணாரு அந்த சீக்ரெட் இதுவும். ஒரு குட்டி எக்கை பீஸ் ஆஃப் பேப்பர்ஸா எக்கை மாதிரி மாற்ற முடியுமா என்ன? கண்டிப்பா இல்லை. முதல்ல மேஜிஷியன் எக்ன்ற பேப்பரை இதுல இருந்து தான் செலக்ட் பண்ணாருன்னு நினைச்சிருப்போம். அதுதான் இல்லை. அவர் கையில வச்சிருந்த விசிறியோட ஒரு சைட்ல அந்த எக்ன்ற பேப்பரை ஸ்டிக் பண்ணியிருப்பாரு. அது நமக்கு தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிருப்பாரு. அதை தான் செலக்ட் பண்ண மாதிரி எடுத்து ஜட்ஜு கிட்ட கொடுப்பாரு. ரெண்டாவதா அந்த பேப்பர் முழு எக்கா மாறுறத பார்த்துருப்போம். மேஜிஷியன் இந்த இடத்துல யூஸ் பண்ணது ஃபேக்கான எக் தான். அது லேட்டக்ஸ் எக்னு சொல்லுவாங்க. அதை பென் அவரோட லெப்ட் ஹேண்டுக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாரு. இப்போ ஜட்ஜு கிட்ட இருந்து பேப்பரை வாங்கி விசிறியில வைக்கிற நேரத்தில் பேப்பருக்கு பதிலாக அந்த லேட்டக்ஸ் எக்கை மாத்திடுறாரு. அதை பார்க்கறதுக்கு எக் மாதிரியே தான் இருக்கும். அதை நல்லா கசக்கி ஃபோல்ட் பண்ணி வச்சாலும் கொஞ்ச நேரத்தில் ஒரு எக் மாதிரியான ஷேப்புக்கு வந்துடும். இதை யூஸ் பண்ணி தான் பேப்பரை எக்காக மாத்திருப்பாரு. ஆனால் இங்கே இருக்கிறது ஃபேக்கான எக்கு தானே, அது எப்படி இங்கே நிஜமான ஒன்றா மாறுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த ஃபேக்கான எக்கை அதிலிருந்து எடுக்கிற இந்த நேரத்தில் அவர் கைக்குள்ளே இருக்கக்கூடிய நிஜமான எக்கை மாத்திடுறாரு. இப்படி தான் இந்த மேஜிக்கை பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் அசத்துனாரு. ஃபயர் ஆன் வாலட் ட்ரிக். மற்றவங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி வாலெட்டை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே இருந்து நெருப்பு வந்தா எப்படி இருக்கும்? ஆமாம், மேஜிஷியன் சிம்பிளாக ஆடியன்ஸ் முன்னாடி வாலெட்டை எடுத்து திடீர்னு அதிலிருந்து நெருப்பை கொண்டு வந்து அவங்கள ஆச்சரியப்படுத்துறாரு. அங்கே இருந்தவங்களுக்கு அது எப்படி நெருப்பு வந்ததுன்னு தெரியாது. அதே மாதிரியே இங்கே ஒரு மேஜிஷியன் டேப்பை ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே இருந்து நெருப்பை கொண்டு வந்து எல்லாரையும் அசத்துனாரு. ஆச்சரியம் என்னன்னா அந்த டேப்பை காட்டும் போது எந்த ஒரு டேமேஜும் ஆகலை. எப்படி இந்த ட்ரிக்கை பண்ணியிருப்பாங்க வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரிக்குக்கு மேஜிஷியன் யூஸ் பண்ணது ஒரு கெமிக்கல் வாலெட்டை தான். வாலெட்டில் ரெண்டு சைடும் இருக்கும். ஒரு சைடை ஓப்பன் பண்ணும்போது பார்க்குற எல்லோருக்குமே அது ஒரு நார்மல் வாலெட்டாக தான் நினைப்பாங்க. ஆனால் அதோட இன்னொரு சைடு ஓப்பன் பண்ணும்போது அங்கே அது உள்ளே தான் அதோட சீக்ரெட்டே இருக்குது. அதாவது கெமிக்கல் இருக்கும். நெருப்பு எரியறதுக்கான பேடும் நெருப்பும் உண்டாக்குறதுக்கான ட்ரிகரும் இருக்கும். இப்போ மேஜிஷியன் சிம்பிளாக கெமிக்கல் இருக்கிற சைடு ஓப்பன் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணும்போது நெருப்பு உண்டாகிடுது. அதை தான் திடீர்னு வாலெட்டிலேருந்து நெருப்பு வந்த மாதிரி காட்டியிருக்காரு. இந்த டேப்லையும் இதே ட்ரிக்கை தான் மேஜிஷியன் நெருப்பு கொண்டு வந்தாரு. இந்த கெமிக்கல் பாட்டை இந்த இடத்துல மறைச்சு வச்சிருப்பாரு. இதை ட்ரிகர் பண்ணும்போது அந்த டேப்ல இருந்து நெருப்பு வந்த மாதிரி ஒரு பிரமையை கிரியேட் பண்ணிடுறாங்க. வாக்கிங் த்ரூ கிரேட் வால் ட்ரிக். டேவிட் காப்பர்ஃபீல்ட் யாராலையும் நம்ப முடியாத ஏகப்பட்ட அமேசிங்கான இலூஷனை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை மறைய வச்சு அசத்திருக்காரு. 1986 மேஜிஷியன் கிரேட் வால் உள்ள வழியா வாக் பண்ணி காட்டியிருந்து ஆடியன்ஸ் முன்னாடி வாலுடைய ரெண்டு சைடுமே ஸ்பாட் லைஃபை வச்சு லாக் பண்ணதும் டேவிட் ஒரு சைடு வழியா உள்ள போய் வாலை டச் பண்ணதும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிடுறாரு. அவருடைய அசிஸ்டன்ட் அந்த துணியை ரிமூவ் பண்ணும்போது டேவிட் மறைஞ்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துல டேவிட் வாலோட அடுத்த சைட்ல வெளியே வந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டாரு. ட்ரிக்கோட ஹைலைட்டே டேவிட் வால் வழியா வரதுக்கு முன்னாடி ஒயிட் க்ளோத்தால கவர் பண்ணதும் அது வழியா அவரோட கைய வெளியே வர ட்ரை பண்ணதா பார்க்கலாம். எப்படி இந்த ட்ரிக்கை பண்ணிருப்பாரு அந்த சீக்ரெட் இதோ. இந்த சீக்ரெட்டை பர்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்ட் ஃபுல்லாவே டேவிட் மட்டும் இல்ல அவரை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு அசிஸ்டண்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க.
இங்க பாக்குறதுக்கு மேஜிஷியன் உள்ள போன மாதிரி தெரிஞ்சாலும் இதுல தெரியற ஷேடோ அவரோட அசிஸ்டன்டோட தான். அவர் மேஜிக்கோட ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த ஸ்டேஜுடைய சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள மறைஞ்சிருப்பாரு. இந்த ஷேடோவை நம்ம நல்லா நோட் பண்ணோம்னா அவர் அடியில இருந்து மேல வர்றது தெளிவா தெரியும். அப்ப டேவிட் காப்பர் எங்க போயிருப்பான்னு நீங்க கேட்கலாம். நீங்களே கெஸ் பண்ணுங்க. இங்க இருக்கக்கூடிய லைட் பொசிஷன் செட்டப் மூலமா ஸ்பேஸ் உருவாகும். அதுலதான் மேஜிஷியன் மறைஞ்சிருந்து குயிக்கா அந்த ஸ்டேர் கேஸ்க்குள்ள போயிடுறாரு. அது உள்ள ஒருத்தர் மறைஞ்சிருக்கிற அளவுக்கு போதுமான இடம் இருக்கும். மேஜிஷியன் உள்ள போனதும் அதை மூவ் பண்ணி வாளுடைய இன்னொரு சைடுக்கு கொண்டு போயிடுறாங்க. இப்ப அசிஸ்டன்ட் இன்னொரு கார்னருக்கு மூவ் பண்ணதுதான் வால் உள்வழியா மறையிற மாதிரி தெரியுது. இப்ப அசிஸ்டன்ட் மறுபடியும் சீக்ரெட் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாரு. வாளுடைய இன்னொரு சைட்ல ஸ்டேர் கேஸ் பிளேஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். அது உள்ளதான் டேவிட் காப்பர் ஃபைல் ஆல்ரெடி மறைஞ்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். இந்த ஆக்டர் இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஆக்குற மாதிரி வால் வழியா மேஜிஷியனோட கை வெளியே வந்ததை பார்த்திருப்போம். இது துணியால புஷ் பண்ணி வெளியே வந்த கைகள். அங்க இருந்த அசிஸ்டன்டுடைய தான். ஃப்ரேம்ல அவருடைய கைகள் ஒரு கை மட்டும்தான் தெரியும். இன்னொரு கை அந்த துணிகளுக்கு பின்னால மறைஞ்சிருக்கும். இப்படி ரெண்டு பேரும் கையை புஷ் பண்ண மாதிரி காமிச்சது டேவிட் பில்லரோட கைன்ற ஒரு இல்யூஷன் மாதிரி தெரியுது. இப்ப ஸ்டேஜை கவர் பண்ணதும் ஸ்டேர் கேஸ்க்குள்ள மறைஞ்சிருந்த மேஜிஷியன் வெளியே வந்து அந்த ஷேடோ ஒளியா வந்த மாதிரி காட்டிடுறாரு. டேஞ்சரஸ் ஸ்வாட் ஸ்டாப்லிங் ட்ரிக். ஜேம்ஸ்ன்ற மேஜிஷியன் இந்த டேஞ்சரஸான மேஜிக்கை பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஜட்ஜஸ் முன்னாடி ஒரு லாங் ஸ்வாட கொண்டு வந்து அதில் பிளேஸ் பண்ணும்போது அவருடைய அசிஸ்டன்ட் அவரை தூக்கி அந்த ஸ்வாடுடைய டிப்ல வச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்வாடு அவருடைய உடம்ப குத்தி இன்னொரு சைடு வழியா வந்துடுது. அதை பார்த்த ஆடியன்ஸ்ல இருந்து ஜட்ஜ் வரைக்கும் எல்லாரும் அரண்டு போயிடுறாங்க. அடுத்த அசிஸ்டன்ட் அவரை கீழே இறக்கும் போது மேஜிஷியன் எதுவுமே ஆகாம ரொம்ப நார்மலாவே இருந்தாரு. எப்படி இந்த ட்ரிக்கை பண்ணிருப்பாரு? அந்த சீக்ரெட் மேஜிஷியன் பேக் சைட்ல ஸ்பெஷல் சப்போர்ட்டா அவர் துணிக்குள்ள மறைச்சு வச்சிருந்தாரு. அதோட ஒரு சின்ன ஸ்லாட்டும் இருந்துச்சு. இப்போ அந்த ஸ்வாடு அந்த ஸ்லாட்ல கனெக்ட் ஆயிடும். இப்ப அசிஸ்டன்ட் அவரை ஸ்வாடு மேல தூக்கி வைக்கும் போது ஸ்வாடோட கூர்மையான பகுதி அந்த ஹோலோட அட்டாச் ஆகிடும். இந்த சப்போர்ட்டோட தான் பேலன்ஸ் பண்ணி இந்த பொசிஷன்ல இருந்தாரு. அதே நேரத்துல ஃபேக்கான ஸ்வாட இந்த டிவைஸ் மூலமா அவர் வெளியே கொண்டு வந்திருக்கும். அதுதான் ஸ்வாடு குத்தி வெளியே வந்த மாதிரி ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணியிருந்தது. இப்படிதான் இந்த டேஞ்சரஸான மேஜிக் ட்ரிக்கை இவர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. ஓகே வாஸ், இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் சீக்ரெட்ஸ் எல்லாம் நீங்கள் ரிவீல் பண்ணணும்னு நினச்சா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தமிழ் கல்டா மிஸ்ட்ரி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.